हाई फ्रेंड्स इन वीडियो सऊदी अरेबिया वेले पार्कों इंदियर अनेवरुम सब मुख्य तकवले वो ना उंगकें वीडियो स्किपन्ना मुलुमिया पारें अना सल वर अब तकवल उंडिपा वो उदा वीडियो की कमेंट सेक्शन अंत कमेंट सेक्शन उंगे कोशन के ना वो कंपा उन्सर पड़े प्रीवियसा नाम वो ना वीडियो पटर पाक पाक நம்ம இந்தியாவின் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி என்ன சொல்லிருக்காருன்னா விரைவில் வந்து இன்டர்நேஷனல் விமான போக்குவரத்து வந்து தொடங்கப்படும் அப்படிங்கற அறிவிப்பு வந்து அவர் நம்பிக்கையா சொல்லிருக்காரு. சவுதி அரசாங்கம் கொரோனாவை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நடவடிக்கைகளையும் அவர்களுடைய சட்டதிட்டங்களை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கற ஒரு அறிவிப்பு வந்து சவுதி அரசாங்கம் வந்து சொல்லிருக்காங்க. அதற்கு கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுக்கணும். பாஸ்போர்ட் மற்றும் விசா தொடர்பான பிரச்சனைகளை பற்றிய வீடியோ வந்து உங்களுக்கு நான் ப்ரீவியஸா வந்து நிறைய பதிவுகள் வந்து உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். அதை வந்து நீங்க பாத்துக்கங்க. இந்திய கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்தே பாரத் திட்டத்தின் மூலமா வந்து இப்ப வரையும் பல்வேறு இந்தியர்கள் வந்து வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல வரப்பட்டுள்ளனர். இனி வரும் காலங்களிலும் அதிகமான இந்தியர்கள் வந்து அழைத்து வரப்படுவார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு வேலை இந்தியா அதாவது வேலை வாய்ப்பு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதிலும் சில வெப்சைட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து கொடுக்கறேன். அதுல உங்க தகவலை வந்து நீங்க வந்து பதிவு பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்தியாவில் உள்ள பிரைவேட் அல்லது வெளிநாட்டில் உள்ள பிரைவேட் கம்பெனில வந்து வேலை வாய்ப்புக்கு தொடர்பான தகவலை வந்து அவங்க பதிவிடுவாங்க அப்படின்றத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சொல்லிருக்காங்க. அந்த தகவலை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கீழே வந்து நான் பதிவிடுறேன். அடுத்து வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியாவோட அனுமதியோடையும் சவுதி அரசாங்கத்தோட அனுமதியோடையும் எந்த ஒரு நிறுவனமும் தங்களுடைய தொழிலாளர்களை வந்து அவங்க நாட்டுக்கு வந்து அழைத்து செல்லலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க சிறப்பு விமானங்கள் மூலம். ஆனால் அதற்கான செலவை வந்து அவங்க அந்த நிறுவனம் தான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ளைட்டு வந்து மேக்ஸிமம் மதுரை கோயம்புத்தூர் திருச்சி நகரங்களுக்கு தான் வந்து இனி வரும் காலங்களில் அதிகமாக அரேஞ்ச் பண்ணப்படும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.